நண்பர்களே, இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே இந்திய நாட்டு மக்கள் தங்களுடைய ஜனநாயக மாண்புகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற தேர்தல். மதச்சார்பற்ற ஒரு அரசு என்று வருகிற போதே அது ஜனநாயகத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் அனைத்து தலைமை பொறுப்புகளிலேயும் மதம் சார்ந்த ஒரு நபர்களை தீர்மானிக்கிற பகிரங்கமாக தீர்மானிப்பது இந்திய வரலாற்றிலே இதுவரைக்கும் இல்லை. இப்போ நடக்குது. இதை முறியடிக்க பிஜேபி அரசாங்கம் மத்தியிலே அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு துணை நிற்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இணைந்து முறியடிக்க வேண்டும் என்ற முறையில் கோவையில் இந்த தேர்தலில் நாம் வேட்பாளராக மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே போட்டி போடுகிறோம். கோவையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் திரு மோடி அவர்களை ஆதரித்த நண்பர்களை பகிரங்கமாக வெளியிலே வந்து எங்களுடைய தொழில் முடக்கப்பட்டிருக்கிறது, எங்களிடத்திலே பணியாற்றிய தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், ஜிஎஸ்டியினுடைய நடைமுறை காரணமாகவும் பண மதிப்பு நீக்க நடவடிக்கையின் காரணமாகவும் மிக கடுமையாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே மோடி என்ற ஈர்ப்பு இப்போ இல்லை, கோபேக் மோடி தான் நிற்குது. அதான் வேர்ல்டு வைடாக ட்ரெண்டில் நிற்குது. அதனால் மீண்டும் ஒருத்தருக்கு மந்திரி பதவி கொடுக்குறேன்னு சொல்கிறதெல்லாம் அமையாத ஒரு அமைச்சரவையில் இல்லையா? அதனால் அந்த தந்திரங்கள் எடுபடாது. கடந்த காலத்தை போல இல்லை. அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத அதிமுக, அதையும் இணைத்து பார்க்க வேண்டும் என்றும் கோவை மக்கள் மத்தியில் மாநில அரசு மீதும் மத்திய அரசு மீதும் ஒரு கடும் அதிருப்தி என்பது இருக்கிறது. அந்த வகையில் மூடப்பட்ட தொழில்களை புனரமைக்கின்ற நடவடிக்கையும், அதே போல இந்த அணியினுடைய அரசு அமையுமையானால் ஏராளமான கடன் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. இந்தியா முழுவதும் விவசாயிகளுக்கும் தள்ளுபடி கேட்குறோம். அதே நேரத்தில் கல்வி கற்று வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்ட இளைஞர்கள் மத்தியில் வங்கிகள் கடனை கேட்குறான். இப்போ நாங்கள் சொல்கிறோம், அமையப்போகிற அரசு மதச்சார்பற்ற அரசு இந்தியாவில் மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்ய முதல் நடவடிக்கை எடுப்போம் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். குடி தண்ணீர் உட்பட அனைத்தையும் தனியார் மயம் படுத்துகிற மாநில மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளை எதிர்த்து அனைத்து ஜனநாயக சக்திகளையும் திரட்டி இந்த அரசுக்கு எதிரான நிர்பந்தத்தை கொடுப்போம். தேர்தல் முடிந்த பிறகு அமைகிற அரசை பயன்படுத்தி இதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம். ஆகவே மதவாத சக்திகளை அப்புறப்படுத்துங்கள். குறிப்பிட்ட இந்த இயக்கம் ஒன்று யுத்தம் நடத்தணும் அல்லது குண்டு வெடிக்கணும், தேர்தலுக்கு பிறகும் முன்னோ பின்னோ, இதெல்லாம் கடந்த காலத்தில் நம்முடைய அனுபவபூர்வமான உண்மை. 98க்கு பிறகு கோவை நிமிர்ந்து நிற்க 20 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை அதனுடைய வேட்பாளராக என்னை ஆதரிக்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக வாக்காளர்களை கேட்டுக்கொடு. வணக்கம். அதே சமயம் பாஜகவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நிலையான வளர்ச்சி கோவையில் இருக்கு, அது கூட அதிமுகவுடைய வாக்கு வங்கி இருக்கு, இதை எப்படி வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கிறீங்க? நீடித்த நிலையான வளர்ச்சி என்பது கடந்த காலத்தில் நடைபெற்ற அனைத்து இடைத்தேர்தலிலேயும் வட இந்தியாக்களில் பிஜேபி தோற்று இருக்கிறது. கோவில் அதுக்கப்புறம் தேர்தலே நடத்தலையே, சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த தேர்தலுக்கு பிறகு வாக்கு என்ன தேர்தல் நடந்தது? எங்க உரசி பார்த்தீங்க? எங்கேயுமே இல்லையே. தமிழ்நாட்டில் தேர்தலே நடத்தலையே. அந்த தேர்தல் நீங்க இல்லை, அப்படியே இருக்காது, எப்பவுமே அப்படி இருக்காது. தேர்தலுக்கு தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது மாறும். ஜெயலலிதா இல்லாத அதிமுகனுடைய கதி என்னன்னு உங்களுக்கும் தெரியும் இல்லை. அந்த அம்மாவுடைய இடைத்தேர்தல் மட்டும்தானே நடத்தினாங்க, வேற தேர்தலே நடத்தலையே அவர். இப்போ திருவாளர் மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க,
லீவு எடுத்தாவது நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. மக்கள் வாட்ஸ்அப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 500,000 மாத்துறதுக்கு லீவ் எடுத்த நாங்கள் உங்களை மாத்துறதுக்கு லீவ் எடுக்காமல் இருப்போமான்னு கேட்குறாங்க. அதுதான் யதார்த்தமான நிலைமை. இப்போ ஜிஎஸ்டியை முறைப்படுத்த வேண்டும்னு சொல்கிறோம். உதாரணமாக நான் ஒரு பொருளை தயார் பண்ணுறேன், சப்கான்ட்ராக்ட் ஒருத்தங்கிட்ட கொடுக்குறேன். இப்போ என்ன வேடிக்கைன்னா, சப்கான்ட்ராக்ட் எடுக்கிற அவனுக்கும் ஜிஎஸ்டி, அந்த பொருள் முழுமை பெற்ற பிறகு அதுக்கும் ஜிஎஸ்டி. ஆகவே அவுட் ஆர்டருக்கு ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது. ஒன்று, இந்த ஜிஎஸ்டியும் சிங்கிள் ஜிஎஸ்டியாக முறைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணும். சிறு தொழிலை பாதுகாப்பது என்பதே ஜிஎஸ்டி குறைக்கிறதுங்கிறது தான். வரி இல்லாமல் இருக்காது, ஜிஎஸ்டி முறைப்படுத்தணும். அதை பண்ணுவோம், கட்டாயமாக பண்ணுவோம்.